ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் 30 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருக்கேன், 1 பேக்கெட் மஷ்ரூம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1 ஆனியன், 1 தக்காளி, 2 கிரீன் சில்லி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ், கர்டு அண்ட் ஸ்பைசஸில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறோம். அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், அப்புறம் ஆனியன் போடுறோம், 2 கிரீன் சில்லி. இது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டால் கொஞ்சம் ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறமாட்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். அது கூடவே சேர்த்து 1 ஸ்பூன் தயிர் ஊற்றுனா நல்லா வரும். அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குறோம். நல்லா வதங்கட்டும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் எல்லாம் போகணும். அப்புறம் மஷ்ரூம் போடணும். மஷ்ரூமும் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பொடிகள் எல்லாம் போட ஆரம்பிக்கணும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதெல்லாம் போட்டு இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா வதக்க வதக்க மஷ்ரூமில் அப்படியே இறங்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், மஷ்ரூம் சுருண்டு வந்துடுச்சு. அந்த டைமில் நம்ம 1 கப் ரைஸ் வச்சோன்னா, அரிசி போட்டிருந்தோன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். அதை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம், அதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும், ஏன்னா அரிசியில் இருக்கிறதுனால. அப்புறம் 2 விசிலுக்கு மூடி வச்சிடறோம் குக்கரை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டோன்னா சரியாயிடும். மஷ்ரூம் எல்லாம் மேலே இருக்கும், நம்ம கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டோன்னா சைடோட நல்லா வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. டெக்ஸ்சர் எடுத்து காமிக்கிறேன், நல்ல உதிரியாக ரொம்ப நல்லா இருக்குது மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.